வணக்கம். ரோட் சைடு நியூஸ். தாம்பரம், நவம்பர் 9. தாம்பரம் அருகே படுகொலை செய்யப்பட்ட தனியார் தொலைக்காட்சி செய்தியாளருக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கவும், களத்தில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த நடுவீரன்பட்டு புதுநெல்லூர் பகுதியைச் சேர்ந்த தமிழன் டிவி தொலைக்காட்சி நிருபர் மோசஸ் நேற்று இரவு மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 3 பேர் சோமமங்கலம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக முக்கிய குற்றவாளிகளான திமுக உறுப்பினர் நவமணி, விக்னேஷ், வெங்கடேஷ், மனோஜ் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் பத்திரிகையாளர்களிடையே பெரும் கொந்தளிப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்ட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் குவிந்தனர். உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும், களப்பணியில் இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கவும், 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும், படுகொலை செய்யப்பட்ட செய்தியாளர் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை வழங்க கோரியும் தமிழக அரசு மற்றும் காவல்துறையினரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரோட் சைடு நியூஸுக்காக தலைமை செய்தியாளர் RS மணி மற்றும் ஐயம்மாள். பாதுகாக்க தமிழகத்திலும் இந்திய அளவிலும் தனிச்சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளது. ஒரு ஆசிரியர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கு ஒரு தனிச்சட்டம் இருக்கிறது. ஒரு அரசு ஊழியரை தாக்கினால் அதற்கு ஒரு தனிச்சட்டம் இருக்கிறது. ஒரு செவிலியரையோ டாக்டர்களை தாக்கினால் அதற்கு ஒரு தனிச்சட்டம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பத்திரிகையாளர்களுக்கு ஏன் தனிச்சட்டம் ஏற்றவில்லை? உடனடியாக அதை ஏற்ற வேண்டும். மறைந்த தோழர் அவர்கள் படுகொலைக்கு காரணமானவர்களை தயவுதாட்சணமின்றி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த இறந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு போலீசார் முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையிலே அரசு வேலை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பாரதிதாசன் பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.